பெற்ற விலங்கியல் நிபுணர் மற்றும் மருத்துவ பூச்சியியல் நிபுணர் ரெக்கார்ட் கிரிஸ்டபர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி இங்கிலாந்துடைய மெஸ்ஸி சைடில் இருக்கிற நிவப்பு உள்ள ஹன் கிறிஸ்டபர்ஸுக்கும் மேரி செலினா ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் பிரிவர்ட் கர்னல் சார் சாமுவல் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் இவருடைய அப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஆஃப் த மெர்சி டாக்ஸ் அண்டு ஹார்பர் போர்டோடைய ஒரு ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இதன் காரணமாக கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கு ரெண்டு வயது இருக்கும்போது அதாவது ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் நவம்பரில் ப

அங்கு சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவருடைய நான்கு வயதிலிருந்து ரெக்கார்ட் கிரிஸ்டபர்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ரிக்கார்ட் கிரிஸ்டபர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது சிம்பிளா சொல்லப்போனா பாட்டனி தாவரவியல் ஜி விலங்கியல் இந்த ரெண்டு பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் அஸ்ட்ரானமி வானியல் ஜியாலஜி புவியியல் பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்னு இது மாதிரியான அறிவியல் பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் படித்து வந்தாங்க பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதில் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு இவர் படிக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் எயித்து கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால தொடர்ந்து ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் அதே லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லையே இவருடைய சிக்ஸ்த்து கிரேடையும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பன்னெண்டு இதில் ரெக்கார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் இவருடைய எய்த் கிரேடை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா அதே லிவர்பூல்லையே இருக்கக்கூடிய லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துட்றாங்க இந்த லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்குந்தான் இருந்தது ப்ரெசண்ட்டில் கிடையாது ஸோ அந்த கால இருந்தது அந்த ஒரு லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹை லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டில் இருந்து ரெக்கார்ட் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லாட்டின் லாங்குவேஜையும் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க இதுக்கப்புறமா ரெக்கார்ட் கிறிஸ்டஃபர்ஸுக்கு சயின்ஸ்லேயே பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பயாலஜி அதாவது வேதியியல் விலங்கியல் உயிரியல் இந்த ரென் இந்த மூன்று பாடங்களில் அதிக ஆர்வம் இருந்து வந்தது இதுக்கப்புறமா ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினாறு வயதில் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹைஸ்கூல் ஃபர் ஃபார் பாய்ஸ்லேருந்து முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறமா அதே லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது இது சிக்ஸ்த் ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அதை எடுத்து ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினேழு வயதில் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த லிவர்பூல் லிவர்பூல் இன்ஸ்டியூட் ஹை ஸ்கூல் ஃபார் இருந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒன் இயர் கோர்ஸையும் இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க அது 이런데. யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து ரிகார்டு கிறிஸ்டஃபர்ஸ் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஎஸ்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எம்பிசிஎஸ்பி அப்படின்னா லாட்டினில் மெடிசனே பேக்லோரிஸ் பேக்லோரிஸ் சர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை தான் ரிகார்டு கிறிஸ்டபர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லியவர்பூல் மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் இவர் வந்து அனாட்டமி பெத்தாலஜி நோயியல் ஃபிசியாலஜி உடலியல் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் மெட்டீரியா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது சர்ஜரி அறுவை சிகிச்சை மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் படித்து வந்தாங்க இதில் பர்டிகுலராக இவர் வந்து ஹியூமன் அனாட்டமி மனி மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல் அதாவது ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இந்த ரெண்டு பாடங்களையும் வர அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு அந்த இருதயத்தில் எத்தனை சாம்பர்ஸ் அறைகள் இருக்குது நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி உடல் உறுப்புகள் திசுகள் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உதாரணமாக இந்த இறுதியை எப்படி துடிக்குது நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி அப்படின்றது ஆனால் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க ரொம்ப நல்லாவும் படித்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா டோர் கோல்டு மெடல் அது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த ரெண்டு ஆண்டுமே வந்து ரெக்கார்டு கிறிஸ்டபர்ஸுக்கு தான் வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ரெகார்டு கிறிஸ்டபர்ஸுக்கு வந்து ஹோல் டுட்டோரியல் ஸ்காலரின் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த ஒரு ப்ரைஸும் வழங்கப்பட்டது ஸோ இது மாதிரி ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக அனாட்டமி ஃபிசியாலஜியை இவர் வந்து படித்து வந்தாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இவருடைய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த எம்பிசிஎஸ்பி மெடிசனே பேக்லோரஸ் பேக்லோரஸ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சலர் ஆஃப் சர்ஜரி இதை யூனிவர்சிட்டி ஆஃப் லியர்பூல் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமா அதே லிவர்பூல்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஹவுஸ் டிசீஸ் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த எம்பிசிஎஸ்பி எம்பிபிஎஸ் டிகிரி உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும் அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ரிகார்டு கிறிஸ்டபர்ஸே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஒரு மருத்துவராக முழுமையாக தகுதி பெற முடியும் இதுக்காக தான் ஹவுஸ் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் லிவர்பூலில் இருக்கிற லிவர்பூல் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரைனிங்காக இவர் ஜாயின் பண்ணாங்க பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஒரு ஃபிசிஷியனாக வந்து தகுதி பெற்றுறாங்க ஒரு மருத்துவராக குவாலிஃபை ஆகிடுறாங்க இந்த காலக்கட்டத்தில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் சார் ரொனால்ட் ராஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி இந்த சார் ரொனால்ட் ராஸ் அப்படின்றவர் வந்து மலேரியா அப்படின்ற இந்த ஒரு கொடுமையான நோயானது கொசுக்கள் மூலமாக மஸ்கிட்டோஸ் மூலமாக பரவுது அப்படின்றத உ உறுதி செஞ்சாங்க இதுக்கப்புறமாவே ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கும் இது மாதிரி பூச்சிகள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் ஆர்வம் ஏற்படுது இதனால் இவர் வந்து ஒரு மருத்துவராக பணிபுரியாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அமேசேனியன் எக்ஸ்படிஷனில் இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க குறிப்பாக அமேசானியன் எக்ஸ்படிஷன் அப்படின்னா அமேசான் காடுக்கு ஒரு பயணம் பெரிய கப்பல் வந்து போனது ஆராய்ச்சிக்காக ஸோ அதில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மருத்துவ அதிகாரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர் ஜாயின் பண்ணாங்க இதுக்கப்புறமா இவருக்கு வந்து இந்த மலேரியா சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் ஆர்வம் ஏற்படுது இதனால் மலேரியன் கமிஷன் மலேரியா கமிஷனில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணி அந்த மலேரியா கமிஷனுடைய ஒரு பார்ட்டாக இவர் வந்து இட்டாலிக்கு அனுப்பப்படுறாங்க ஸோ இட்டாலிக்கு போய் மலேரியா அங்கே பரவுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற குறித்தும் அதை பட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகள்லையும் ரிகார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் ரிசர்ச் பண்ணாங்க இதுக்கப்புறமா அதே மலேரியா கமிஷன் சார்ந்து இவர் வந்து ஆஃப்ரிக்காவுக்கும் அனுப்பப்பட்டாங்க ஸோ இப்படி ஆஃப்ரிக்கா இத்தாலி அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு தொடர்ச்சியாக ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து பயணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் மலேரியா ரிசர்ச்சில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஏற்பட தொடங்கியிருந்தது இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த மலேரி மலேரியா கமிஷன்ஸ் தொடர்ந்து மலேரியா கமிஷன் மூலமாக ரெக்கார்ட் கிறிஸ்டாஃபர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து போனாங்க அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து இறந்து கிளம்பினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன் ஒன்னு இந்த கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்த ஒரு பெரிய ஒரு காஃபி எஸ்டேட் ஓனர் அவருடைய மகளை சந்திக்கிறாங்க அவருடைய மகள் வந்து எலிஸ் எம் ஷர்மன் அப்படின்றவங்க ஸோ அவங்கள சந்தித்த பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து விரும்பவும் தொடங்குறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் வந்து ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து போகிறாங்க இவர் சந்தித்த பெண்ணும் அவங்களுடைய ஃபேமிலியும் கூட லண்டனுக்கு வந்து கிளம்பி வராங்க அப்போ கரெக்டாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி இவருடைய இருபத்தி எட்டு வயதில் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த எலிஸ் எம்மா ஷெர்மன் அப்படின்ற அந்த பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஏன் இருபத்தெட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா இவர் நவம்பர் இருபத்தி ஏழு பிறந்திருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு இவருக்கு இருபத்தெட்டு வயசு தான் நவம்பர் இருபத்தி ஏழு வந்தால் தான் இருபத்தொம்போது வயசு ஸோ இருபத்தெட்டு வயதில் திருமணம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து உடனடியாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸோடைய ஒரு லெ ஒரு லெப்டினெண்டாக ரிகார்ட் கிறிஸ்டாஃபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி இவருடைய மனைவி அழை அழைச்சிட்டு ல இருக்கிற லண்டன்ல இருந்து மறுபடியும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் மூலமா இந்தியாக்கே இவர் அந்த பிரிட்டிஷ் இந்தியாக்கே திரும்பி வராங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற அலகாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெக்கார்ட் கிறிஸ்டஃபர்ஸுக்கும் இவருடைய மனைவியான அந்த எலிஸ் எம்மா ஷர்மன் கிறிஸ்டஃபர் எலிஸ் எர்மா ஷெர்மன் சாரி எலிஸ் எம்மா ஷெர்மன் கிறிஸ்டஃபர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் எலிசவெல்ட் கிறிஸ்டபர்ஸ் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கும் இவருடைய மனைவியான எலிசமா சர்மன் கிறிஸ்டபர்ஸுக்கும் ரெண்டாவதாக சேமுவல் பான் கிறிஸ்டஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஸோ ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக ரெண்டு குழந்தைகள் பிறந்தது இது ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக இவர் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் பிரிட்டிஷ் இந்தியாலேயே பணிபுரிஞ்சாங்க மலேரியா சார்ந்த பல ரிசர்ச் பண்ணாங்க குறிப்பாக இவர் மூன்று விஷயங்களை தொடர்பு படுத்தி ரிசர்ச் பண்ணாங்க ஒன்று மலேரியா இன்னொன்று குவானைன் கன்சம்ஷன் இன்னொன்று வந்து பிளாக் வாட்டர் ஃபீவர் இந்த மூன்று குறித்து ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க இதுக்கிடையில் ஹவு டு டூ ஏ மலேரியா சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட்டையும் இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க இப்போ மலேரியா அப்படின்றது தெரியும் கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய் அதேமாதிரி குவானைன் அப்படின்றது ஒரு மருந்து அந்த காலக்கட்டத்தில் மலேரியாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த குவானைன் அப்படின்றது அதுக்கப்புறம் பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்ற என்னன்னா இது ஒரு வகையான டார்க் ஃபீவர் இது ஏற்பட்டால் இந்த யூரின் வந்து ரொம்ப டார்க்காக போகும் ப்ளாக் கலரில் அதனால தான் இது பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த பிளாக் வாட்டர் ஃபீவரே மலேரியாவினுடைய ரொம்ப சிவியரான காம்ப்ளிகேஷன்னால் ஏற்படக்கூடியது தான் அதாவது இப்போ ஒரு நபருக்கு மலேரியா ஏற்பட்டு அவருக்கு குவானைன் அப்படின்ற மருந்து வழங்கப்படுதுன்னா ஒரு சில பேருக்கு இந்த குவானைன் அப்படின்ற மருந்து வந்து சரியாக வந்து வேலை பார்க்காம பிளட் செல்ஸில் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களை அது வந்து அழிக்க தொடங்கும் அப்படி அழிக்கிறதன் மூலமா யூரின் வந்து பிளாக் போகும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த ஃபீவர் மலேரியா ஏற்பட்டு அதுக்கு குவானைன் கொடுத்து அந்த குவானைன் வந்து சரியா ஒர்க் பண்ணாம ரெட் பிளட் செல்ஸையும் அழிச்சுது அப்படின்னா அப்ப வரக்கூடிய அந்த பிளாக் யூரின் அந்த ஒரு கண்டிஷன் தான் பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்றது ஸோ பிளாக் வாட்டர் ஃபீவர் ஏற்பட்டால் அதிகமான வாய்ப்பு இறந்து போகிறதுக்கு தான் இருந்தது ஸோ அந்த மூன்றுத்துக்கும் இடையிலிருந்தான அந்த அந்த ஒரு தொடர்பு குறித்து ரிகார்ட் தான் வந்து கண்டறிஞ்சாங்க அதாவது மலேரியாவுக்கு வழங்கப்படுற குவானைன் அப்படின்ற மருந்து அது சில பேருக்கு ஒத்துக்காமல் அவங்களுடைய ரெட் பிளட் செல்ஸையே இந்த குவானைன் அப்படின்ற மருந்து அழிக்கிறனால தான் பிளாக் வாட்டர் ஃபீவர் ஏற்படுது அப்படின்றத ரெகார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் கண்டறிஞ்சாங்க இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் வந்து சென்ட்ரல் மலேரியா பியூரோ அதுக்குண்டான ஒரு ஃபர்ஸ்ட் டேரக்டரா முதல் இயக்குனராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா இவர் வந்து மலேரியாவினுடைய மலேரியா ஏற்படுத்தக்கூடிய மலேரியல் பேரசைட்ஸ் அதாவது மலேரியா ஏற்படுத்துகிற ஒட்டுண்ணிகள் அது எப்படி கொசுக்கள் மூலமாக பரவுது அப்படின்றத இவர் ரிசர்ச் பண்ணாங்க அப்போ இவர் கண்டுபிடிச்சது அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ அதாவது எல்லா மஸ்கிட்டோஸும் எல்லா கொசுக்களும் மலேரியாவை பரப்புறதில்ல அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு வகையான மஸ்கிட்டோ இனம்தான் இந்த மாதிரி மலேரியாவை பரப்புது அப்படின்ற அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ அதனுடைய உடலில் ஓ அந்த ஓசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரசைட்டுடைய தோற்றம் அதனுடைய ஆரம்பம் வந்து இருக்கும் இந்த ஓசிஸ்ட் அப்படின்றது தான் போக போக வந்து ஸ்போரோசைட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான மலேரியல் பேரசைட்ஸை உருவாக்கி அதை வந்து அந்த அனாஃபலிஸ் மலே அனாஃபலிஸ் மஸ்கிட்டோவினுடைய சலைவா கிளான்ஸில் அதனுடைய எச்சில் சுரபியில் சேர்த்துரும் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு நபரை கடிக்கும்போது அந்த சலைவால் இருக்கிற அந்த அந்த ஸ்போரோசைட்ஸ் அப்படின்ற அந்த மலேரியல் பேரசைட்ஸ் ஆனது பிளட் ஸ்ட்ரீமில் ரத்த ஓட்டத்தில் கலந்து அந்த நபருக்கு மலேரியா ஏற்படும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவரனால தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அந்த அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ அதனுடைய உடலில் ஓசிஸ்ட் வந்து உருவாகி அந்த ஓசிஸ்டோடைய ஒரு வளர்ச்சி தான் அந்த ஸ்போரசைட்ஸ் அப்படின்ற மலேரியல் பேரசைட்ஸாக உருவாகி அது வந்து அந்த அனாஃபலிஸ் மஸ்கிட்டோவினுடைய சலே அந்த சலேவியா கிளான்ஸ் அப்படின்ற எச்சில் சுரபியில் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த அனாஃபலிஸ் மஸ்கிட்டோவை வந்து ஒரு நபரை கடிக்கும்போது அவருடைய ரத்த ஓட்டத்தில் இந்த ஸ்போரசைட்ஸ் அப்படின்ற அந்த மலேரியல் பேரசைட்ஸ் கலந்து அது அடுத்து மலேரியா ஏற்படுது ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மலேரியா ஒழிக்கிறதுக்குண்டான ஆராய்ச்சி வந்து தீவிரம் எடுக்க தொடங்கியிருந்தது இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பஸ்ட் வேர்ல்ட் வார் முதல் உலக போரானது தொடங்குது முதல் உலக போர் தொடங்கியதுக்கு அப்புறமா இவர் வந்து ரெக்கார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் வந்து இந்த ஆன்டி மலேரியல் டியூட்டிஸில் இவர் ஜாயின் பண்ணி ஈராக்குக்கு அனுப்பப்பட்டாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் இந்தியன் எம்பையர் சிஏஇ அப்படின்ற கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கு வழங்கப்பட்டது அடுத்து முழுக்க முழுக்க போரில் இவர் பங்கேற்றாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலக போரானது முடிவடையுது போர் முடிவடைஞ்சதுக்கப்புறமா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் ஓபிஇ அப்படின்ற கௌரவம் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் இந்த டியூட்டிஸில் இருந்து இவர் முழுமையாக வந்து வெளியேறி மறுபடியும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்லேயே இவர் ஜாயின் பண்ணாங்க இந்த முறை இவர் வந்து இப்போதைய இந்தியாவுடைய ஹிமாச்சல பிரதேசில் இருக்கிற காசாலி அப்படின்றது அந்த காசாலியில் இருக்க இருந்த ஒரு சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதுக்குண்டான ஒரு இயக்குனர் டேரக்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா ஒட்டுமொத்த இந்தியாவில் இவர் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சுக்காக இவர் வந்து கோஆர்டினேஷனில் ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு எ சம்மரி ஆஃப் தி ரீசன்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்பான் த அனாஃபெல்லிஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எழுதி இந்தியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து அந்த ஒரு ஊருக்கை வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா ஹச்சி சாட் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து மலேரியா இன் மெசபட்டோனியா அப்படின்ற டைட் மலேரியா இன் மெசபட்டோமியா அப்படின்ற ஒரு புக் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதே இந்தியன் ஜேர்னல் ஆப் மெடிக்கல் ரிசர்ச் இவர் வந்து ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஹச்சி சாட் கூட இணைந்து வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா ரிகார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் வந்து இந்தியா முழுவதும் மலேரியா த கட்டுப்பாட்டில் தொடர்ந்து ஆய்வுகளில் ரிச ரெகார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கப்புறமா இவர் வந்து வெறும் இந்த மலேரியா மட்டும் இல்லாமல் எல்லோ ஃபீவர் டெங்கு ஃபீவர் இதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ரிசர்ச்சில் கூட இவர் வந்து ஈடுபட்டாங்க மேலும் இவர் வந்து பிளாஸ்மோடியம் பரம் அப்படின்ற ஒரு வகையான ஆர்கனிசம் இதுவும் வந்து மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது அதையும் இதுவும் ரிகார் தான் வந்து டிஸ்கவர் கண்டறிஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி எஃப்ஆர்எஸ் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து பெறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை பெறாங்க அதாவது அப்போதைய யுனைடெட் உடைய கிங்காக இருந்த கிங் ஜார்ஜ் த ஃபிஃப்த் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அவருக்குண்டான உண்டான ஒரு ஹனரி ஃபிசிஷியனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் கிங் ஜார்ஜ் த ஃபிஃப்தோடைய அந்த ஹனரி ஃபிசிசியன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகினாங்க மேலும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி சரியாக இவருடைய ஐம்பத்தி ஏழாவது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் இவர் வந்து சர் நைட் பண்ணப்பட்டாங்க அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது இவர் ரிட்டையர் ஆகும்போது இவர் வந்து லெப்டினண்ட்டாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ரிட்டையர் ஆகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு பிரிவர்ட் கர்னல் அப்படின்ற ரேங்க்கில் இவர் இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இவர் நைட் பண்ணப்பட்டாங்க ஸோ சர் பட்டம் வழங்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தான் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து பிரிவர்ட் கர்னல் சர் சாமுவல் ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் ட்ராபிக்கல் மெடிசன் அதனுடைய ப்ரொஃபசர் ஆஃப் மலேரியல் ஸ்டடீஸ் அதாவது மலேரியா ஸ்டடீஸுக்கு உண்டான ஒரு பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மேலும் அந்த அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜின் அண்ட் ட்ராபிக்கல் மெடிசனுடைய ஒரு ஒரு லெவர் ஹம் ஃபெல்லோவாகவும் இவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில்லையும் ஜாயின் பண்ணி ஆண்டி மலேரியல் யூனிட்லையும் இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து த ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோன் அண்டு பர்மா அதாவது பர்மா அப்படின்றது மியான்மரை குறிக்குது சிலோன் அப்படின்றது ஸ்ரீலங்காவை குறிக்குது பிரிட்டிஷ் இந்தியா இப்போது இந்தியாவை குறிக்கு குறிக்குது ஃபானா அப்படின்னா விலங்குகள் குறிக்குது அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன்லையோ அல்லது பர்ட்டிகுலர் பீரியட்லையோ இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ த த ஃபானா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன்க்ளூடிங் சிலோனன் பர்மா அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா ஸ்ரீலங்கா மற்றும் மியான்மர் அங்கிருந்த விலங்குகள் குறித்து இவர் வந்து ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ரெக்கார்ட் கிரிஸ்டஃபர்ஸ் வெளியிட்டாங்க இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முழுமையாக ரெக்கார்ட் கிறிஸ்டஃபர்ஸ் வந்து அந்த London School of ஹைஜீன் அண்டு டிராபிக்கல் மெ லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசனுடைய ப்ரொஃபசர் ஆஃப் மலேரியல் ஸ்டடீஸ் மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேயே இவர் ப்ரொஃபசர் ஆஃப் மலே மலேரியல் ஸ்டடீஸாக இருந்தாங்க அந்த பதவியிலிருந்துலாம் இவர் வந்து ஓய்வு பெறறாங்க ஓய்வு பெற்ற பிறகு இவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டிலோடைய கேம்ரிட்சரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அழைக்கப்பட்டு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இவர் நியமிக்கப்பட்டாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலக போர் தொடங்குது இதுக்கிடையில் ராயல் சொசை

நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவடைஞ்சது பின்னர் இவர் வந்து மலேரியா எல்லோ ஃபீவர் டெங்கு அப்படின்னு இது மாதிரி பல்வேறு நோய்கள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணனால ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வியூ மெடல் ஆனது அந்த ஒரு ப்ரைஸ் ஆனது இவருக்கு ரெகார்ட் கிறிஸ்டபர்ஸுக்கு வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் ரெகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸில் சாரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மஸ்கிட்டோ அந்த கொசுக்கள் அதனுடைய அனட்டாமிக்கல் ஸ்டடீஸில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க அதாவது அந்த அந்த சின்ன சின்ன கொசுக்களினுடைய உடற்கூறியல் பண்புகளில் இவர் வந்து தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க குறிப்பாக இவருடைய எண்பது வயது கடந்த பிறகும் கூட இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெகார்ட் கிறிஸ்டபர்ஸோடைய மனைவியானலிஸ் எம்மா செர்மன் கிறிஸ்டபர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க இது கிறிஸ்டபர்ஸுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இவருடைய தொண்ணூறு வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில இருந்து இவர் வந்து ரிசர்ச் பொறுப்பில் இருந்தும் விலகி முழுமையாக ரிட்டையர் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜர்ல இருக்கிற கேம்பிரிட்ஜ்ல இருந்து அதே இங்கிலாந்துல இருக்கிற டோர்சட்டில் இவர் இங்கிலாந்துல இருக்கிற டோர்சட்டுக்கு போய் அங்கே ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து இவருடைய அடுத்து பல நாள் வாழ் பல வருட வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி ரெகான் கிறிஸ்டபர்ஸுக்கு நூறு வயது எட்டி இருந்தது அப்போ இவர் வந்து பெருமளவில் வந்து போற்றப்பட்டாங்க இவருக்குண்டான சென்டனரி நடத்தப்பட்டது இப்பேற்பட்ட நபர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போது அன்றைக்கி இவருடைய நூற்றி நாலு வயதில் முழுமையாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிப்ரவரி பத்தொம்போது அன்றைக்கி இவருடைய நூற்றி நாலு வயதுல இவர் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் வந்து இறந்து போனாங்க ரெக்கார்ட் கிறிஸ்டபர்ஸ் இறந்து போயிட்டாலும் மலேரியாக்கு இவர் ஆட்டின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது அதனால் இன்றைக்கி வந்து மலேரியா பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஓரளவு ஒருவேளை மலேரியானால் பாதிக்கப்பட்டால் இன்றைக்கி நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட முடியும் ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தால் ஒரு சில நபர்களில் மிக முக்கியமானவர் ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் ஸோ இப்போ ஏற்பட்ட ரிகார்ட் கிறிஸ்டபர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ